ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். This is much bigger than what we thought. 90 people accused, 100 people injured. I think this is the biggest blast in Mumbai. இதுவரைக்கும் 187 பொதுமக்கள் இறந்துள்ளனர். 11 நிமிடத்திற்குள் 7 குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது. Thank you.
போய் சேர்ந்துட்டீங்களா? ஆ, நாங்களாம் வந்து சேர்ந்துட்டோம். இவங்களுக்கு கொஞ்சம் சுத்தி காமிச்சிருங்க. கேட்வே ஆஃப் இந்தியா, நரிமன் பாயிண்ட், மெரின் டிரைவ், ஜூ பீச், முடிஞ்ச மியூசியத்தை கூட காமிச்சிருங்க. அதெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போயிடுங்க. ஹலோ, லவுட் ஸ்பீக்கரில் போடு. எல்லாரும் ஒரு ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. இன்கமிங் கால் செட் பண்ணுங்க. டெட்டனேட்டர் ஆன் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்டீல் பால்ஸை உள்ள போடுங்க. குக்கரோட மூடிய மூடிடுங்க. எப்போ உங்களுக்கு இன்கமிங் கால் வருதோ அப்போ குக்கரோட வேலையை செய்யும். இதுதான் பிளான். இதுதான் மும்பையில் இருக்க மூணு ட்ராக்ஸ். சென்ட்ரல், வெஸ்டர்ன், ஹார்பர். சென்ட்ரல் தான் நம்ம டார்கெட். காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீ தான் முதல்ல வேலையை செய்யணும். ஆறு ஒன்றுக்கு சயான்ல, 6:30 தாதர்ல, 6:05 பைக்கலா ஸ்டேஷன், 6:08 விக்ரோலி, 6:10 காஞ்சூர் மார்க் ஸ்டேஷன், 6:11 சிஎஸ்டி ஸ்டேஷன்,
What the hell is going on? நீங்கள பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்களா? நான் கரெக்டா தான் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். ஆனா கேதர் சார் வேற யாரையோ பிடிச்சிருக்காரு. அவனை வேற ரொம்ப அடிச்சிருக்காரு சார். யாரை பிடிக்கணுமோ ஆனா அவன் தப்பிச்சிட்டான். நான் என்ன பண்றது சார்? ஒரு குட் நியூஸ். என்னடா சொல்லி தொலை? அந்த கிட்டாரை தூக்கினே எப்ப பார்த்தாலும் ஏஆர் ராமன் பேரை சொல்லி சுத்தின்னு ஒரு பையன். ஆமா, இன்னைக்கு அந்த பையனுக்கு உன்னோட பைக்கு தேவை. பெட்ரோல் வேணா நான் அடிச்சுக்கிறேன்டா. சர்ரா, அதெல்லாம் தரலாம். அந்த பையனுக்கு ஏஆர் ரஹ்மான் படத்துல சான்ஸ் கிடைச்சிருக்குதுடா பாடுறதுக்கு. என்ன ரஹ்மான் ஜியோட? ஏய், சும்மா விளையாடாதடா. ஏய், நிஜமா தான்டா சொல்றேன், சான்ஸ் கிடைச்சிருக்குதுடா. ஏய், நிஜமாவாடா? ஆமாடா. ஏ யோ, தேங்க்ஸ் மச்சான். டாடி, மம்மி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் எந்த தப்புமே செய்யலை, யாருமே. ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை. நான் இப்போ சாக போகிறேன். நீ எப்படி ரியாக்ட் பண்ண போறன்னு எனக்கு தெரியலடா. இன்னைக்கு சாயங்காலம் நான் சென்னைக்கு போறேன்டா. ரஹ்மான் சாரோட ஆடிஷனுக்காக சென்னைக்கு போறேன். அதனால இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம ட்ரீம் சாங் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். சரி, நான் அப்புறமா வந்து உன்ன பாக்குறேன். காலையில வேணா ராத்திரிக்கு வச்சுக்கலாம். ஓகே, நீ என்கிட்ட பேசாம இருக்க. ஹலோ, சே, போன் கட் ஆயிடுச்சு.
யார் இது? இந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. தோழியே என் ஜீவனே, நீதானே நெஞ்சம் எங்கும். என் வாழ்விலே நீ வந்தனால் கோடான கோடி இன்பம். என் தோழியே என் ஜீவனே, நீதானே நெஞ்சம் எங்கும். என் வாழ்விலே நீ வந்தனால் கோடான கோடி இன்பம். நீ என்ன என்னடி செய்தாய், நெஞ்சில் மாமழை பெய்தாய், நான் குஷியானே உன்னை காணவே. வெகு தூரத்திலே நீ வாழ்ந்தாலுமே நான் உனைத்தானே சுவாசிக்கிறேன். என் தோழியே என் ஜீவனே, நீதானே நெஞ்சம் எங்கும். என் வாழ்விலே வந்ததே உன் ஏக்கம், சென்றதே என் தூக்கம். ஏன் இந்த மாற்றங்கள் அன்பே? உன்னை நான் பார்ப்பேனோ, காதலை சேர்வேனோ? ஏன் இந்த மாற்றங்கள் அன்பே? வந்ததே காதல் தேசம், வீசுதே உந்தன் வாசம், துடிக்குதே எந்த நெஞ்சம் சம் 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 சம். வந்ததே காதல் தேசம், வீசுதே உந்தன் வாசம், துடிக்குதே எந்த நெஞ்சம் சம். என் தோழியே என் ஜீவனே, நீதானே நெஞ்சம் எங்கும். என் வாழ்விலே நீ வந்தனால் கோடான கோடி இன்பம். ஹலோ, யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் இன்னைக்கு நீங்க என் வாழ்க்கையை மாத்தி அமைச்சிட்டீங்க. நான் உங்களோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சனா? சாரி, ராங் நம்பர். ஜோசப், நான் இந்த கேட்வே பக்கத்தில் இருக்க ஒரு டாக்ல இருக்கேன். இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு போட் டிரைவர்.
நீங்க வந்து இந்த டீடைல்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். காலையில இருந்து இந்த ஆபரேஷனோட சிச்சுவேஷன் மாறவே இல்லை. இதுவும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் சார். Just do what I say. சார் கேதார். Yes sir. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த லீவ் எடுத்துக்கோ கொஞ்ச நாளைக்குன்னு. அப்புறம் இதையும் சொன்னேன், உன்னோட சந்தேகத்துக்காக பொதுமக்களை தொந்தரவு பண்ணாதன்னு. என்ன பண்ண நீ, எவனையோ ஒருத்தனை பிடிச்சி அவனை அநியாயமா அடிச்சு, அது மட்டும் இல்லாம அவனை. ஓ, வாட்ஸ் ராங் வித் யூ? ஐ அம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சார், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நான் வேலை பண்ணேன். பயமுடு, பயமுடு. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட தேச துரோகின்னு சொல்லி அடிச்சதுக்காக ஹூ கேவ் திஸ் இன்ஃபர்மேஷன்? ஏய், அவன் மினிஸ்டரோட ரிலேட்டிவ் தெரியுமா? இப்போ ஹோம் மினிஸ்டருக்கு யார் பதில் கொடுப்பாங்க? நான் கொடுக்கவா? நான் கொடுக்கவா? ஐம் சாரி சார். Hey, what's up, man? What's up, man? ஏண்டா இன்னைக்குள்ள சாங் முடிக்கலனா நம்ம கனவெல்லாம் வேஸ்டா போயிடுமேடா. எந்த பாட்டை பத்தி நீ கேக்குற? எந்த பாட்டை பத்தி சொல்றேனா? உனக்கு என்னாச்சு? ஏண்டா டேய், சாரை பாக்கும்போது ஒரு சாங் பண்ணி தரணும்னு பேசி வச்சிருந்தோமே, சாங் ஃபார் ரகுமான் சார். அது சரிடா, அதுக்கு இப்படி நான் அர்ஜென்ட். டேய், என்னாச்சுடா உனக்கு? டேய், நான் உனக்கு திருப்பி கூப்பிடுறேன், எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ, நான் உங்களை நேரில் பார்க்கணும். இது ராங் நம்பருங்க. இல்லை, உங்களோட தான் நான் கொஞ்சம் பேசணும். சி, சத்தியமாக என்னால் உங்ககிட்ட இன்றைக்கி பேச முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள் இன்றைக்கி. எனக்கும் தான். சிவா, நீ எங்கே இருக்கிற? ஏன், உனக்கு சான்ஸ் கிடைச்சி இன்னும் நம்பிக்கை வரலையா? அது இல்லைடா, எனக்கு இன்னும் காசு கிடைக்கல. இப்போ நான் டிக்கெட் எடுக்க என்ன பண்ணுறது? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் டிக்கெட்டை நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ தான்டா உண்மையான நண்பன். இந்த ஐஸ் போடுற வேலையெல்லாம் வேணாம், உனக்கு ட்ரெயின் தாதர்லேருந்து 6:30 சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹலோ ரோசி. அல்லு எப்படி இருக்கான்? அவன் நல்லா தாங்க இருக்கான். அவன் ஏதாவது சாப்பிட்டானா? ஆமாம், காலைல கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டான். இப்போ நான் அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்கேன். அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவன் ஓல்டேஜ் ஹோமுக்கு ஃபோன் பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு, நான் இப்போ தரேன். ஹலோ அல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணா? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ ஓல்டேஜ் ஹோமுக்கு கால் பண்ணியா? இல்ல, போய் சொல்லாத. நான் போய் சொல்லல. அம்மா, நீங்க எப்ப வருவீங்க? இன்னைக்கு என் ஹாப்பி பர்த்டே. ஓ, சாரி குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்பா என்ன பண்றாரு? நான் இப்பவே அப்பாக்கு கனெக்ட் பண்றேன். ஓகே. ஹலோ அப்பா, இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? நம்ம கேக் கட் பண்ணலாமா? ஐயோ, இங்க பாருப்பா, நான் இன்னைக்கு 3 சர்ஜரி பண்ணியாகணும். எனிவே, ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்கே பாரு, அப்பா தான் சொல்லியிருக்கேன்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வர உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்பா தானே பண்ணியாகணும். அப்பா அவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தாகணும். அமே ரைட். அப்படிதான், நானே நம்ம இந்த சண்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே. டியர் தாத்தா, இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே. இந்த லெட்டரோ ஃபோனோ பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட நான் கொடுத்து வச்சுருக்கேன். எப்போ எனக்கு விஷ் பண்ணுவீங்க?
எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு எப்போ வருவீங்க? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னுடைய பர்த்டேக்கு நீங்கள் வரணும். அப்பாக்கும் அம்மாக்கும் எப்பயும் டைம் இல்லைன்னு தெரியும்ல. நான் கொடுத்த மொபைலை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. நம்ம வீட்டு நம்பரை மொத்தம்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால என்னை ஈஸியாக நீங்கள் கூப்பிடலாம். வீட்டோடைய அட்ரெஸ்ஸை நான் இந்த லெட்டருக்கு பின்னாடி எழுதியிருக்கேன். அதனால இந்த லெட்டரை பத்திரமாக வச்சுருக்கோங்க, மறக்காதீங்க. ஐயோ, ஹலோ, யாரு இது? பிரதீக்ஷா ஓல்டேஜ் ஹோம் தானே? ஆமா, உங்களுக்கு யார் வேணும்? அங்க மணிந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்காரா? அவரை போன மாசம் அட்மிட் பண்ணாங்க. ஆனா மேடம், அது அவரு நீங்க கொஞ்சம் ரெஜிஸ்டர் செக் பண்ணி பாருங்களேன். மேடம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெஜிஸ்டர் செக் பண்ணிட்டு சொல்றேன். என்ன இருந்தாலும் திவாரி சார கூப்பிட்டு பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். அங்க இருப்பீங்கல்ல? நீயே கூப்பிடு, நான் இங்கே தரப்பேன். கேதார் சார், தேர் இஸ் எ கேஸ் ஆஃப் 0.38. அட, இன்னைக்கு உனக்கு லீவ் இல்லையா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. கேதார், அதெல்லாம் விட்டு தள்ளு, வீட்டுக்கு போ. இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள். ஐ நோ இட். எஸ் சார். ஆனா என்ன ஆனாவுனா, உன் பொண்ணு ரெண்டு மூணு தடவை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. கமலா நேரு பார்க்கு போலாமாப்பா, டபுள் டக்கர்ல போலாமே. ப்ராமிஸ். ப்ராமிஸ். தேங்க் யூ அப்பா. அப்பா நீங்க எப்ப வருவீங்க? இப்போ. அப்பா நீங்க எப்படி வருவீங்க? வண்டியில தான். ஓ, அப்ப வரதுக்கு நிறைய நேரம் ஆகுமே. நீங்க ட்ரெயின்ல வாங்க ப்ளீஸ். ம், ஓகே, டன். தேங்க் யூ பா. See you soon. விசா கிடைச்சிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். முஸ்தபா பேங்க்குக்கு போயிட்டு ஒண்ணும் ஏன் திரும்பி வரல? என்ன சொல்றீங்க? அவர் போயிட்டு சீக்கிரமா வரேன்னு சொன்னாரு. நல்லா இருக்கியாமா? இப்ப நம்ம அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ மெதுவா வந்தா போதும். அப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னு? வள்ளுவப்ப போறது பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. நான் ஆபீஸ் போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சுதந்திர போராட்ட தியாகியோட கேஸ்
சுக்லா சார் வாக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. சுக்லா சார் இது மாதிரி நிறையா கொடுப்பாரு, பேப்பரை பாஸ் பண்ணுறது நான் தான். என்னை கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லுங்கள். எப்படி நான் ஓப்பனாக கேட்குறது? சரி, நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஹலோ, சுக்லா சார் லீவுன்னு நினைக்கிறேன், அவர் வர டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் நினச்சா மட்டும்தான் அந்த வேலை முடியும். இன்னைக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு சார் சொன்னார். ஒரு வருஷத்தோட பென்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. சரி, அப்படின்னா சுக்லா சார் வரட்டும். இந்த செக்ஷனில் சுக்லா சார் இல்லாமல் வேற ஏதாவது ஆஃபீஸர் இருக்காங்களா? ஒரு நாயர் சார் இருக்காரு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை வீட்டுல தான். கரப்டட் ஆபீசர், அவரை கூப்பிடுறது ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு 11 மணிக்கு கூப்பிடுங்க, நான் பாக்குறேன். எப்போ ஃப்ளைட்டு? ஃப்ளைட் நாளைக்கு தான். ஆனால் இப்படியே போச்சுன்னா போகிறது சந்தேகம் தான் தோணுது. என்ன சொல்ல வர? விசா கிடைச்சதுக்கப்புறம் அஜித் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இவங்க தரமாட்டேன்னு நேற்றே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ நான் போய் யார்கிட்ட கேட்குறது? பணத்தை சேமிக்க ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. ஃப்ளாட் நாங்கள் மாறிட்டோம், அதுதான் இப்போ பிரச்சனை. அட்ரஸ் ப்ரூஃபு அது இதுன்னு எதாக இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து வாங்குறதுல பிரச்சனையே இல்லை. டேய், நான் எது கூப்பிட்டேன்னா, ரகுமான் சாருக்கு கொடுக்க வேண்டிய சாங் இன்னும் சரியாக வரலடா. அதுக்கு ஒரு ஆளை தேடி பார்க்கணும். இன்றைக்கி 6 மணிக்கு ட்ரெயின். நான் என்ன தான் பண்ணுறது? நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய், இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஆடிஷனுக்கு போகும்போது நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் தானே அது. என்னது, நீ ரகுமான் சாரோட ஆடிஷன் போறியா? இதை பற்றி ஏண்டா என்கிட்ட சொல்ல? நீ சொல்லவே இல்லையா? காலையில் விஷயம் கேள்விப்பட்டோடனே முதல்ல உனக்கு தான் நான் சொன்னேன். நோ வே, நான் இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணேன். ஆ, என்ன? அப் நான் யார்கிட்ட பேசினேன்? நீ வை, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். இன்னைக்கு சாயங்காலம் நான் சென்னைக்கு போகிறேன்டா. ரகுமான் சாரோட ஆடிஷனுக்காக சென்னைக்கு போகிறேன். நீ என்கிட்ட பேசாமல் இருக்க? ஹலோ. ஹலோ, நான் உங்ககிட்ட ரொம்ப ரஃபாக பேசிட்டேன். ஐ எம் சாரி. காலையில் என் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது உங்களுக்கு மாறி வந்துருச்சு, அது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் என்னுடைய ராங் கால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருச்சா? எனக்கு எதுவுமே புரியலையே, என்னாச்சு? நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ பேக். நான் உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயா? இன்றைக்கி என்னோட நாள் ரொம்பவே மறக்க முடியாத நாளாக இருக்குது. ரொம்ப அற்புதமான நாள், அதனால் இன்றைக்கி பார்க்க முடியாது. எனக்கும் இன்றைக்கி அற்புதமான நாள் தான், பட் இட்ஸ் ஓகே. ரஹ்மான் சார் கூட ஆடிஷன் தானே? ஓ, நான் முதல்ல உங்ககிட்ட தானே சொன்னேன். ஆல் தி பெஸ்ட், லெட் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஜெய், நீ கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டல்ல, 1 மணிக்குள்ள எம்பரர் ஸ்டுடியோக்கு போ. அங்கே சிங்கர் ஊரில் இல்லை. நான் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்டா. இல்லைடா, நான் இப்போ நமக்கு தேவையான பாட்டு எழுதுறதுக்கு ஆளை தேடி போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் போய் பாடுறேன். பணம் தரேன்னு சொல்கிறாங்கல்ல, இருந்தாலும் நமக்கு ரெக்கார்டிங் கண்டிப்பாக நடக்கும். சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன்டா.
ஏ கார்த்தே, மத்தியானம் சிஎஸ்டியில் போய் டிக்கெட் வாங்கிக்க. ஆ சரி, நான் எது கூப்பிட்டேனா? சரி என்னன்னு சொல்ல, நிறைய வேலைக்குது. சரி கேளு, அந்த மே மாதம் படத்தில் என் மீது விழுந்த மழை துருளியே அந்த சாங்கோட தேர்ட் லைன் என்ன? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாக எங்கிருந்தாய்? ஒரு வழியா போன் எடுத்துட்டமா? உன்னை நாங்க தேடாத இடமே இல்ல. ரெண்டு நாளா நீ ஆபீஸ்க்கு போலன்னு சொல்றாங்க. இங்க பாருமா, உனக்கு எதிராக நாங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம்? இங்க பாரு, இங்க பாரு, ஏதாவது பேசு. இங்க பாருமா, நான் உங்ககிட்ட பேசணும். ஜெய், நீ கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டல, ஒரு மணிக்குள்ள எம்பரர் ஸ்டுடியோக்கு போ. நான் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏய், நான் அவளுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் ரொம்ப ஓவரா இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஜெய், நான் திருப்பி கூப்பிடுறேன்டா. எனக்கு உங்களை பார்க்கணும். சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி இங்கேயே எங்கேயாவது. நானும் ஆனா எங்க? இங்கேயே எங்கேயாவது இல்ல ரெக்கார்டிங் ஸ்டுடியோல, எங்க இருந்தாலும் ஓகே. அப்படின்னா சர்ச் ரோட்ல எம்பையர் ஸ்டுடியோல எனக்கு ரெக்கார்டிங் இருக்கு. ஒரு 30 நிமிஷம் அது போகும். ஷூர். அப்புறம் உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் இன்னும் பேரே சொல்லல. ஸ்டுடியோல பாக்கும்போது சொல்றேன். சரிங்க. ஹலோ, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ நான் கடையில் இருக்கேன். அல்லுக்கு பர்த்டே கார்டு வாங்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், நல்லது. இதாவது கிடைச்சிதா? இல்லை, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன். பேரனுக்கு என்ன வயசுன்னு சொன்னீங்க? அவனுக்கு 6 வயசு. ஆ, 6 வயசு தான் அவனுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. பேரனுக்கு கொடுக்க நல்ல கார்டு ஒன்று கிடைச்சிருக்கு. அவனுக்கு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். சொல்லுங்க ரனிஃபண்ணா. 0.38 சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஆனால் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கா? என்னாச்சு? அந்த ஜோசப் பண்ணி வச்ச பிரச்சனை. காலையில் தீபாவளி சார் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். சரி, சாயந்தரம் நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். நோ வே. நான் சொல்றது கேக்குதா? அனிஃபு, நான் திருப்பி கூப்பிடுறேன்.
என்ன ஆச்சுமா? டிராஃப்டுக்கு உண்டான பணம் கிடைச்சதா? இப்போ கிடைச்சிடுமா? நான் இப்போ பென்ஷன் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே இப்போ ஹசினாவும் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. நல்லா இருக்கியா? இப்போ எங்கே இருக்க? எங்களை நீ சீக்கிரம் வர சொன்ன, நாங்கள் வந்துட்டோம், நீ எங்கே போன? நான் சீக்கிரமாக வந்துடுறேங்க்கா. ஒரு கம்ப்ளைன்ட், ராம் சார் மேல யாரோ குப்பைய கொட்டி இருக்காங்க. என்ன? நாங்க ஒண்ணும் செய்யலையே. கொஞ்சம் கீழ வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க தான் சொல்றோம்ல இல்லன்னு. நீங்க கீழ வாங்க ப்ளீஸ். சரி, இப்ப வர. ஹலோ. ஹலோ தாத்தா, எங்க இருக்கீங்க? வெளியே வந்துட்டீங்களா? நான் இப்போ ஒரு ஷாப்பிங் மால்ல இருக்கேன்ப்பா. எதுக்கு அங்க போனீங்க? வழி தெரியலையா? இல்ல கண்ணா, எனக்கு தெரியும். நான் நேரா நேரா அட்ரஸ் இருக்கிற பேப்பர் கையில இருக்கா? இருக்கு இருக்கு கண்ணா. நான் நேரா பஸ்ல ஏறி. பஸ் இல்ல தாத்தா, லோக்கல் ட்ரெயின். ஃபிளாட் ஸ்டேஷனோட பக்கத்துல தான் இருக்கு. ஆ சரி சரிப்பா. தாத்தா, அந்த பத்ரகாளி திரும்ப வரா? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ, நான் எம்பரர் ஸ்டுடியோ ஃப்ரண்ட்ல தான் இருக்கேன். இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. கார்த்தி சாரிடா, அவங்க ஸ்டுடியோ பேரை மாற்றி சொல்லிட்டாங்கடா. இன்னைக்கு எம்பரர் ஸ்டுடியோ க்ளோஸ்ப்பா. மேனேஜர் இப்போ தான் கூப்பிட்டு சொன்னான். ஓ, இப்போ நான் என்ன செய்ய? நீ சீக்கிரமாக லிபர்ட்டி ஸ்டுடியோக்கு போ. ஆ அது இல்லைடா. பரவாயில்லடா, இது நம்ம தேவைக்கு தானே. ம், நாளும் தேடும் நினைவுகளே.
மழை மேகம் பொழிந்தாலே நீ பேசும் பாஷை நான் கேட்பேனே. வழிந்தோடும் மழை நீரில் காண்பேனே எங்கும் எங்கும் முந்தன் முகமே. மழை மேகம் பொழிந்தாலே நீ பேசும் பாஷை நான் கேட்பேன். வழிந்தோடும் மழை நீரில் காண்பேனே எங்கும் எங்கும் முந்தன் முகமே. நம் சொந்தம் உடையாது நிலவின் ஜோசப், நீ எங்கேயே இருக்க? நான் இப்போ ஒரு ஏடிஎம் கவுண்டர்ல இருக்க சார். என்னைக்குதான் உன் கலெக்ஷன் ஒரு முடிவுக்கு வரும் சார்? அது வந்து வைஃப் பிரெக்னன்ட் சார், இன்னைக்கு ஊருக்கு போகணும். நீ சீக்கிரமா சிஎஸ்சி சிசிடிவி ரூமுக்கு வா சார். இந்த ஆளுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஹலோ, நான் தான். தெரியுது, சொல்லு. இங்க பாருங்க, மருந்து சாப்பிட்டீங்களா? என்னது மருந்தா? கஷ்டம், அல்சல். உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும். சரி, ஓகே. ஹலோ, எங்க இருக்க நீ? நான் பரேலுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு வேலை பண்ணு, அந்த பரேல்காரனுக்கு சொல்லு இப்போ பேக் வாங்க வேணாம்னு. அவனை சிஎஸ்டியில் வந்து என்னை பார்க்க சொல்லி சொல்லு. சரி.
நான் இங்க வந்துட்டேன் சார். நீல ஷர்ட் போட்டு தாடி வச்ச ஒரு ஆளு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ல இருக்காரா பாரு. நீல சட்டையில நிறைய பேர் இருக்காங்க சார். அத நான் சொல்ல, தாடி வச்ச ஒரு ஆளு பாரியா. ஹலோ சுக்லா சார். சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க சார். நான் 2-3 வாட்டி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன், ஃப்ரீடம் ஃபைட்டரோட பென்ஷனுக்காக, ஃபெரோஸ் முகமதுக்கு. சார் நீங்கள் சொன்னீங்க நாளைக்கு நாளன்னைக்கின்னு. நான் வேற வேலையாக இருக்கிறேன், நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க சார். ஆனால் ஹலோ. ஏன்பா நீ கொடுத்த அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு. என்ன அட்ரஸ்? அட்ரஸ் சாரி, ராங் நம்பர். ஹலோ. ஆ, ஜிகேஎஃப் 603 வந்துட்டு இருக்கேன். சரி, பரையில் பேக் இல்லைல்ல? இல்லை. நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம், நானே பண்ணுறேன். ஓகே. அவ எங்க மூவ் பண்ணிட்டு இருக்கா? 2வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து தானேக்கு போற லோக்கல் ட்ரெயின்ல ஏற போறோம் சார். பேக்ல இருந்தா ஃப்ரண்ட்ல இருந்தா? ஃப்ரண்ட்ல. ஓகே. யோ, தாடி எங்கயா இருக்கு? ஆ, அவனுக்கு தாடி இல்லை சார். இடியட். எங்க இருக்க நீ? நான் சிசிடிவி ரூம்ல இருக்கேன் சார், சிஎஸ்டி ல. அட, வாட் தி ஹெல் யூ ஆர் டுயிங் தேர்? கேதர் சார் தான் கூப்டார் சார். அவனுக்கு என்ன பைத்தியமா? சரியான முட்டாள் சார். கேதர் சார் எல்லாரையும் டெரரிஸ்டா நினைக்கிறாரு. சாருக்கு எல்லார் மேலயும் சந்தேகம் இருக்கு. நீ இப்பவே ஆபீஸ்க்கு வா, சீக்கிரம் சீக்கிரம். Thank you.
பேக்கை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்பா எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடியா இருக்கா, நீ ஏன் லேட் பண்ற? நான் கூப்பிடுமா? சரி, நீ சிஎஸ்டியை பாரு, பறையில என்கிட்ட விட்டுரு, மற்ற விஷயத்த நான் அப்புறமேல்ட்டு சொல்றேன். நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீ சிஎஸ்டியை பார்த்துக்கோ, பறையில் என்கிட்ட விட்டுரு, மித்தது என்ன பண்ணுறோன்னு அப்புறம் சொல்கிறேன். நான் ஃபோன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஹலோ அனிஃபனு. ஆ, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 900-495-1000. ஐஎம்ஏ நம்பர் 351-351-50-304-304-56-53-9. ஓகே. நான் சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தனை தூக்கியிருக்கேன். பேரு ரஹீம். என்ஜினியர்னு சொல்கிறான். பார்த்தா என்ஜினியர் மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லை, லைசன்ஸும் இல்லை. ஒரு ஃபோன் மட்டும் கையில் இருக்கு. ஃபோனில் மெசேஜ் ஏதாவது கிடைச்சதா? அதான பிரச்சனை. அந்த பண்ணி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன். நான் காலில் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு பேக் இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. கேட்கும்போது சம்மந்தமே இல்லாத பேசிகிட்டு இருக்கான். சீக்கிரமாக ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்க. ஆ சரி. சிவா, நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேற? நான் எவ்வளோ நேரம் தான் உனக்கு கால் பண்ணுறது? வெயிட், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவளை மீட் பண்ணிட்டியா? இல்லை, ஸ்டுடியோவில் பார்க்கல தான் பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆக மாட்டேன். நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேற? நான் எவ்வளோ நேரம் தான் உனக்கு கால் பண்ணுறது? ஏடா, உயிரே சாங்கியே தாண்டிட்டு போலகுது. சரி தான், போட. டேய் சரி சரி, உனக்கு ட்ரெயின் டிக்கெட் கட்சிதா? ம். அப்புறம் இன்னொரு விஷயம், பெரிய லிரிக்ஸ் ரைட்டரோட நம்பரை ட்ரை பண்ணிட்டு இருக்க, அது கட்சிதும் உங்ககிட்ட சொல்கிறேன்னா. ஆமா, உனக்கு காசு கட்சிச்சா? முதல்ல பாடினதுக்கு அவங்ககிட்ட இன்னும் காசு வரல, இப்ப ரெண்டாவதும் கடன் தான். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது, அங்க போனீங்கன்னா காசு கிடைக்கும். போறியா? இல்லடா, நான் வீட்டுக்கு போறேன், மூடு சரியில்லை. ஹலோ. எல்லாமே கட்டு போச்சுமா. என் கையில் இருந்த அந்த அட்ரஸும் பேப்பரும் காணாமல் போச்சு. என்ன அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சு? அல்லு கூப்பிட்டு பேச வேண்டியதானே? பேசுன, ஆனால் அவனுக்கு சரியாக புரியல, ஒரு தகவலும் கிடைக்கல.
என்ன பேசினாலும் நீ எங்கிட்ட சண்டைக்கு தான் வருவே. என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன்றிய. நீங்கள் ஊருக்கு போகாதது என்னோட தப்பா? இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பணத்தை திருடி உங்ககிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன். மாட்டினா ஜெயிலுக்கும் போகணும், வேலையும் போயிடும். நீ இப்போவே ரெடி ஆயிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அப்பாவும் அம்மாவும் இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க. நான் என்னமோ துபாயில் நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன்னு. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணணும். பணம் இப்போ யாருக்கு தான் தேவைப்படாமல் இருக்குது? இல்லைனா இப்போ நான் இந்த வேலைக்கு வந்திருப்பேனா? ஹலோ ஹலோ தாத்தா. அல்லு ஹலோ. சும்மா இருக்க மாட்டே, நீ அப்படியே உட்கார். நான் இப்போ தான் விசாரிச்சு பார்த்தேன், பென்ஷன் ரிலேட்டடாக பார்க்குறதெல்லாம் ஒரு நாயர் சாரம். ஆனால் நாளைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஒரே ஃபோன் காலில் அவர் வேலையை முடிச்சிருவார். ஆனால் பர்சன்டேஜ் கொடுக்கணும், முடியுமா? முடியாது. லஞ்சம் கொடுத்து வாங்குற பணத்தை வச்சுக்கிட்டு வள்ளுவப்பா அர்ஜிக்கு போக மாட்டார். சரி, நீ உன் முடிவில் ஸ்டெடியாகவே நில்லு. நான் அந்த நாயர் சாரோட நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுறேன், தேவைப்பட்டால் பேசு. என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்? Now who is breaking it? I am not breaking it. இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் கண்மணி. அப்பா, I need you. அப்பாவும் இல்லாம போனாருனா? நான் வரேன் கண்ணா, நான் வரேன். சிவா இப்ப கூப்பிட்டுந்தா? நீ அவளை கூப்பிட்டியா? இல்லடா. டே முடிஞ்ச இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண. இனிமேல் ட்ரை பண்ண மாட்டேன். அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கூப்பிடுவா. யாராவது சும்மா தமாஷுக்காக காமெடியா? எனக்கு என்னமோ ஜஸ்ட் ட்ரை மேன். இல்ல, இனிமேல் கூட மாட்டேன். சிவா சொல்லு கார்த்தி, நீ எங்க ப்ரோக்ராம் சொன்ன?
ஹலோ ஹலோ எங்கேயும் போகாதீங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஷோர் ஷோர் பாய். ஹேய், கொஞ்ச நாளா உன்னை பார்த்து மெர்சலான பார்வை ஒன்றை தந்தால் என்ன பெண்ணே பெண்ணே. ஹே, கொஞ்ச நாளா உன்னை பார்த்து மெர்சலான பார்வை ஒன்றை தந்தால் என்ன பெண்ணே. ஜோசப் சார், கொல்லப்பட்ட போட் டிரைவரோட அட்ரஸ் போன் நம்பரும் கிடைச்சதா? அது கிடைச்சிருக்கு சார். ஆனா ஒரு ஆணாவும் இல்லை, அவ போன் நம்பர் அட்ரஸ் இப்போ சைபர் செல்ல இருக்கணும். புரிஞ்சுதா சார்? அலிஃபனா, நீங்க சொன்ன அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன். இது வெறும் ஸ்கெலட்டன், ஒரு அன்பினிஷ்டு பிளாட். இங்கிருந்து எனக்கு ஒரு புல்லட்டும் கிடைச்சிருக்கு, அதுவும் 0.38 mm. ரியலி? நம்ம பாக்குறதுக்கு மேல வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த கொல்லப்பட்ட போட் டிரைவரோட ஃபோன் நம்பர் ஜோசப்ட்ட கொடுத்துருக்கேன். ஜோசப் வில் கால் யூ. எனக்கு அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேணும். ஓகே ஷூர். ஹலோ ரோசி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்குற நேரத்தை பாரு. எனக்கு இங்கே பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல. நான் கேட்டதுக்கு ரோசி இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, சத்தியமாக முடியாது. ஏன் உன்னால் முடியாது? நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் என்றைக்காவது ரோசிக்கிட்ட தப்பாக பேசிக்கிறேன்னா என்ன? நான் உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் இந்த பாம்பேயில் பிறந்து வளர்ந்தவையில் ஒரு பரதேசி நாய் என்னை காதலிச்சு கர்ப்பமாக்கி என்னை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டோம். இன்னுமே அந்த வாழ்க்கைக்கு நான் போகவே மாட்டேன். இருந்தாலும் ஹலோ ஹலோ தாத்தா, எங்க இருக்கீங்க? அட்ரஸ் சொல்லுடா குட்டி, அட்ரஸ் சொல்லுப்பா. ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க போங்க. அங்க தாதாருக்கு போற ட்ரெயின்ல நீங்க ஏறுங்க. தாதார்ல இறங்கினதும் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் ஃபிளாட் இருக்கு. தேங்க் யூ. நாயர் சார் நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கேன், அது உனக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைச்சிடுச்சு. ஒரு டைம் பேசி பாரு. எனக்கு வேற ஒரு கால் வருது. சுஹானா, இங்கே பேக்கிங் எல்லாம் முடிஞ்சது. ஏர்போர்ட் போகிறதுக்காக சைதன்ன வண்டியை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உனக்கு பணம் கிடைச்சதா இல்லையாம்மா? எனக்கு வேற ஒரு கால் வருது. சார், மறுபடியும் ஒரு ப்ராப்ளம். இப்போ என்ன ஆச்சு? கேதார் சார் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்திருக்காரு. சாருக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாவம் அந்த மனுஷன். மயக்க வேற போட்டான். நான் இப்போ என்ன பண்ணுறது? அவன் என்ன நினைக்கிறான்? இந்த கேஸை நான் மேனேஜ் பண்ணணுமா? சார், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. மேலேருந்து யாராவது கேட்டா டேமிட். என்னோட சாங் ரெக்கார்ட் பண்ணனும். அவரை நேர்ல பார்க்கும்போது கொடுத்ததுக்காக நான் ஒரு பாட்டை
கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னோட ஆசைகள் எல்லாமே சோகமான சுகம்தான். ஹார்பரில் இருக்கிற நிறைய ஏழை பசங்களுக்கு. ஹே, தட்ஸ் அமேசிங். ஆ, ரெக்கார்டிங் முடிஞ்சதும் ரொம்ப சீக்கிரமாகவே நாம் மீட் பண்ணலாம். சரிங்க, ரொம்ப சீக்கிரமா. யோ ஜோசப் சார், அந்த இன்ஜினியர் யார் ரிலீஸ் பண்ணா? நான் இல்லை சார், அந்த திவாரி சார் தான் சார் சொல்லியிருக்காரு. எதுக்கு? எனக்கு தெரியாது சார். இவனுங்களை சார் நீங்க விட சொன்னீங்களா? எதுக்காக? நான் உன்னை காப்பாத்திருக்கேன் கேதார். என்ன காப்பாத்தினீங்களா? கேதார் லிசன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய உன்னாலதான். இப்போ நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்லை. சரி கேளு, இன்னைக்கு கிளப் டே தானே, நீ வரியா? சார், I was getting all the evidences. What evidence? Look, எப்போத்துல இருந்து நீ ஃபோர்ஸ்ல இருக்கியோ அப்போத்துல இருந்தே எனக்கு ஒன்னு தெரியும். எனக்கு எதுவும் தெரியும், உன் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு. யூ குடன்ட் டூ எனி திங் கேதார். முகமே உன்னகை சிந்தும் நிலவே
ஹலோ அப்பா. தங்கம், பொறுமையா வந்தா போதும். முதல்ல டியூட்டி தான் நீங்க எப்போ என்கிட்ட சொல்லுவீங்கல்ல. நான் ட்ரெஸ் மாத்திட்டேன். என்னாச்சுப்பா? I love you. I love you too. I'm sorry kanna. I'm sorry for what happened to you. எங்க அம்மாவையும் ரெனியையும் என்னால காப்பாத்த முடியல. அப்பா வேண்டாம், இப்ப எனக்கு அவங்க இல்லைனாலும் நான் கவலைப்படலப்பா. But I can't live without you. அனிஃபுனா அந்த கேஸுக்காக இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவனை திவாரி சார் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க எல்லா டெரரிஸ்ட் அட்டாக்குக்கும் சரியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நமக்கு உடனே கிடைக்கணும். அப்போதான் நம்மளால் அதை தடுக்க முடியும். நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆபத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அலர்ட்டு அதுக்கு முன்னாடியே கிடைச்சா நம்மளால் அதை தடுக்க முடியும். யாரும் என்ன நம்ப மாட்டுறாங்க. இட்ஸ் ஓகே கேதார், உனக்கு பிரேக் வேணும். நானும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். நீ வீட்டுக்கு போ, பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, பழசுலேருந்து கொஞ்சம் நீ வெளியே வா. அதனால தான் உனக்கு எல்லாருமேலேயும் சந்தேகம் வருது. பி கூல், நாளைக்கு நம்ம ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். ஓகே. நான் எல்லாரையும் சந்தேகப்படுறேன், கரெக்ட் தான். என் மனைவியும் குழந்தையும் டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போன மனோவியாதியாக இருக்கலாம். எஸ், யூ மே பி ரைட். நீங்களாவது என் கூட இருப்பீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓகே அனிஃபனா, தேங்க்யூ. ஹலோ, ஜிகே நாயன் சொல்லுங்க. சார், நான் சுஹானா, ஃப்ரீடம் ஃபைட்டர் முகமதோட பேத்தினா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? லஞ்சம் கொடுக்காம வாழணும் தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்போ சார்கிட்ட பர்சன்டேஜ் கொடுத்தா தான் பணம் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. லஞ்சம் தரதுக்கு நான் தயாராக இல்லை சார், இருந்தாலும் பணம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேன் யூ ஹெல்ப் மீ? சரி சுஹானா, நான் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கரப்டட் ஆஃபீஸர் இல்லை. அதனால தான் நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி முத்திரை குத்தி அவங்க என்னை வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க. நாளையிலிருந்து நான் சஸ்பெண்டில் இருப்பேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அது சுஹானா தாத்தாவோட வேலைக்காக. உண்மையாவா சார்? 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்ரீ ஃபெரோஸ் முகமது அக்கௌண்ட்ல பணம் வந்து சேரும். எப்படி நான் நன்றி சொல்றதுனே தாத்தா கிட்ட சொல்லுங்க. இந்தியா மேல நேசம் வைக்கிற கொஞ்ச பேர் இன்னும் மீதி இருக்காங்கன்னு. ஹலோ பெரியம்மா, எப்ப வருவீங்க? இப்ப வந்துருவேன். குட்டிக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட், ஒரு கிராஸ் வேர்டு, அப்புறம் எனக்கு ஒரு பெத்தன் வாட்ச் வேணும். வாங்கிட்டு வர ஓகேவா? சுஹானா, பெரியப்பா பணம் கிடைச்சிடுச்சு. யா அல்லா, நான் 5:55 தானே ட்ரெயின் பிடிச்சி வந்துடுறேன். அட்ரஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அல்லும் கொடுத்தாமா? இப்போ எங்கே இருக்கீங்க? பரேல் ஸ்டேஷனில் இருக்கேன். அடுத்த லோக்கல் ட்ரெயின் ஏறி தாதர் போகிறேன். அப்புறம் பார்க்கலாம். டிக்கெட் எடுக்க மறந்துடாதீங்க. அதை நான் எடுத்துட்டேன். ஹலோ, வணக்கம் சார்.
யார் நீங்க? நான் ட்ராக் பண்ற கார்த்தி சார், சிவா சொல்லிருப்பானே. சொன்னாரு சொன்னாரு, ஹிந்தி தமிழ் மலையாளம் சேர்த்து இமோஷனல் லிரிக்ஸ் இல்ல? ஆமா சார். அப்புறம் மும்பை ஹார்பர்ல வளர்ற குழந்தைங்களுடைய கஷ்டம், கனவுகள், வாழ்க்கையுடைய அழகிய தருணங்கள், காதல். நைஸ் டாபிக், அப்டேட்டட் சப்ஜெக்ட். தேங்க் யூ சார், கரெக்டா சொன்னீங்க. கம் இன் தி ஈவினிங், 7 மணிக்கு அப்புறம் வாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். சார் 7 மணிக்கா? நான் அதுக்குள்ள முடிச்சுட்டு 6:30 சென்னை எக்ஸ்பிரஸ்ல கிளம்பணும். சாரி, எனக்கு ராத்திரியில் தான் கவிதை வரும். ஹலோ 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 சார், ஹலோ ஹலோ மம்மி, ஹலோ ஹலோ செல்லோ, செல்லோ நீ எங்க இருக்க? மம்மி பயப்படாதீங்க, ஒரு ஆளை பார்த்துட்டு கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன். யார? நான் இப்போ திரும்பவும் அம்மா கிட்ட பேசுறதுக்கு காரணமா இருந்த ஒரு ஆள். செல்லோ லயா, உன்னோட பிரச்சனைகள் என்னன்னு நாங்க கவனிக்க மாட்டோமா? தப்புதாம்மா, மன்னிச்சுடு. உன்னோட டைரிய அப்பா பார்த்துட்டேம்மா, ப்ராஜெக்டோட ப்ரெஷரும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக சொல்லி நாங்கள் கம்பல் பண்ணதும், ஏம்மா உனக்கு இஷ்டப்பட்டதை நீ செஞ்சால் போதுமா? கதை எழுதுவியோ படம் எடுப்பியோ எது வேணாலும் செஞ்சுக்கோம்மா, எங்களுக்கு நீ திரும்பி வந்தால் போதுமா. டாடி டாடி அழாதீங்க, எனக்கு பிடிச்சது என்னன்னு நானும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு தைரியம் வந்துடுச்சு, பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொல்றதுக்கு. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அப்சல்யூட்லி ஹாப்பி. ஹலோ, எனக்கு தெரியும் சாங் ரெக்கார்டிங்கில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு, பட் ஐ கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு தேங்க் யூ, என் லைஃபை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன் மூட் ஆஃபாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அந்த பாடலாசிரியர் தாமும் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டார். ரகுமான் சாரை பார்க்கும்போது கொடுக்கறதுக்கு என்னால் முடியாதுன்னு தோணுது. இப்படி அப்செட் ஆகாதீங்க, வாழ்க்கையில் எப்பயாவது எதையாவது வேண்டிக்கிட்டே சாகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்திருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு நாள் தான் எனக்கு, எனக்கும் அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஆனாலும் அந்த ஒரு ஃபோன் கால், ஒரு ராங் கால், அதனால்தான் நான் இப்போ உயிரோடையே இருக்கேன். என் அப்பா கூடயும் என் அம்மா கூடயும் நான் பார்த்த எல்லாருக்கூடையும் எஸ் மட்டும்தான் சொன்னாங்க இது வரைக்கும். அதனால் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கேன், இனிமே எனக்கு பிடிக்காத வேலை எல்லாத்துக்குமே நோ சொல்ல போகிறேன். அந்த தைரியம் எனக்கு கொடுத்தது நீ தான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னோட பாட்டோட வரிகள் எப்படி இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சிறகால் வானமெங்கும் பறக்கும் வண்ண கிளிகளே, அருகில் நானும் உன்னை தேடி இங்கு தொழுகிறே. சிறகால் வானமெங்கும் பறக்கும் வண்ண கிளிகளே, அருகில் நானும் உன்னை தேடி இங்கு தொழுகிறே. பிரமாதமே Yeah.
கண்ணா இங்க பாரு, நான் கிழதா இருக்க. ஹாய் பா. தேங்க் யூ பா. அப்பா நீங்க அங்கேயே நில்லுங்க, ஒரு 5 மினிட்ஸ், நான் இப்பவே ரெடி ஆயிட்டு கீழே வந்துறேன். ஹலோ. நல்ல வேளை எனக்கு நீங்க கால் பண்ணீங்க, இல்லைன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணலான் இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னே இப்ப புரியல. எனக்கு ஏதோ அனோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருந்துச்சு. போலீஸ் என்ன ஃபாலோ பண்றதா சொன்னாங்க. யார் சொன்னது இத? நீ பரேல் ஹை ரோட்டுக்கு வந்துரு, நான் உன்னை அங்க பாக்குறேன். சொல்லுங்க நிபுணா. கேதார், இந்த கேஸில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நீ பிடிச்ச அந்த ரஹீமோட நம்பரும் லோக்கல்லேருந்து நமக்கு கிடைச்ச நம்பருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கடைசியாக கூப்பிட்டது ஒரே ஆளை தான். ரைட், சீக்கிரமாக அவங்க யாருன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. அவன் இப்போ பரேல் இருக்கான். நான் உடனே அங்கே போகிறேன், அவரை விடாதீங்க. ஃபாலோ ஹிம். நிபுணா எஸ் கேதார் அவன் கிடைச்சானா இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்புறம் அவன் நம்பர்ல இருக்க எல்லா கால்ஸையும் செக் பண்ணுங்க லொக்கேஷன் தெரிஞ்சா இன்னும் நல்லது அந்த நாய் ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன் ஷூர் நீ சீக்கிரமா கிளம்பி பரேல் ஹை ஸ்ட்ரீட்டுக்கு வா இங்க திரும்ப ஒரு கொலை நடந்திருக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி போட்டாட்டியா கூப்பிட்டு அது சென்ட்ரல் இதாச்சே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அவங்க டார்கெட் ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன், லெனட் ட்ரெயின். அல்லாஹ், வேன் டிரைவர் கிளாஸ்ல எழுந்தது ஜிகேஎஃப். அது நியூமரஸ் ரீட் பண்ணா
G47 A411 F46. That means 7116. Phone வந்தது 7 calls from 7 stations. That means 7 plans to keep 7 bombs in 7 stations. If 6 stands for 6 p.m., 11 means 11 minutes. 7 blasts within 11 minutes. Starting from 6 p.m. நம்ம இப்ப என்ன பண்றது? நான் பரேல் ஸ்டேஷனுக்கு போறேன் அனிஃபனா. We have to evacuate all the stations. இப்ப போய் எப்படி? Do what I say. Hey man! ஒரு குட் நியூஸ். வாய் மூடு. Idiot. ஹலோ, நம்ம எத்தனை மணிக்கு எங்கே மீட் பண்ணுறோம்? நான் சரியாக 6 மணிக்கு தாதர் ஸ்டேஷன் வந்துடுறேன். மெயின் என்ட்ரன்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அனுப்புனா என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு நீ சொல்லி அனுப்பின இன்ஜினியரு ட்ரெயினில் இப்போ பாம்பு வச்சுருக்கான். அதால் நஷ்டப்பட போகிறது ஆயிரக்கணக்கான உயிர்கள். நீ பண்ண தப்புக்கு ஏதாவது சரி பண்ணணுமா பண்ணு. கடவுளே, due to security reasons, all the passengers are requested to leave the station premises immediately. Don't be panicked. Everything is under control. Please cooperate with the staff. பயணிகளின் கவனத்திற்கு ஒரு முக்கியமான தகவல். செக்யூரிட்டி காரணமாக எல்லா பேசஞ்சர்ஸும் ஸ்டேஷனை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது.
11 நிமிடத்திற்குள் 7 குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது. இதுவரைக்கும் 187 பொதுமக்கள் இறந்துள்ளனர். பரேல், பைகுலா, சயன், தாதர், விக்ரோலி, காஞ்சூர்மார் ஆகிய இடங்களில் தீவிரவாத செயல் நடந்துள்ளது. This is much much bigger than what we thought. 90 people accused, 100 people injured. I think this is the biggest blast in Mumbai. இதுவரைக்கும் 187 பொதுமக்கள் இறந்துள்ளனர். 11 நிமிடத்திற்குள் 7 குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது. சிறகோடு வானமெங்கும் பறந்து செல்லும் கிளிகளே, சிறகோடு வானமெங்கும் பறந்து செல்லும் கிளிகளே, இனி உன்னை போல நானும் செல்ல சிறகு இல்லையே. இனி வரமே பேரலைகள் இருள் விலகும் இனி உன்னை போல நானும் செல்ல சிறகு இல்லையே.